தெலுங்கில் 2010 ஆண்டு வெளிவந்த திரைப்படம் அந்தாரி பந்துவையா. இந்த படத்தை பிரபல இயக்குனர் சந்திரா சித்தார்த்தா டைரக்ட் பண்ணியிருந்தார். ஹீரோவாக சர்வானந்த் நடிச்சிருந்தார். சர்வானந்துக்கு ஜோடியாக பத்மப்ரியா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிகை பிரியங்கா நல்காரி நடிச்சிருந்தாங்க. இதுதான் நடிகை பிரியங்கா நல்காரியோட அறிமுகமான முதல் தெலுங்கு திரைப்படமாம். இந்த படத்தை தொடர்ந்து தெலுங்கில் திலீபின் நா சாமி ரங்கா, ராமின் ஹைப்பர், ராணா டகுபதியின் நேனே ராஜு நேனே மந்திரி அப்படின்னு அடுத்தடுத்து சில படங்களில் நடித்தாங்க நடிகை பிரியங்கா. அதுக்கப்புறம் இடிவியில் ஒளிபரப்பான மேகமாலா மற்றும் ஜெமினி டிவியில் ஒளிபரப்பான ஸ்ரவணா சமீராலு ஆகிய ரெண்டு சீரியல்கள்லையும் நடித்தாங்க பிரியங்கா நல்காரி. தெலுங்கு திரையுலகோட தன்னோட திரைப்பயணம் நின்றக்கூடாது அப்படின்னு நினச்ச பிரியங்கா தமிழ் திரையுலகிலையும் நுழையலாம்னு முடிவெடுத்தாங்க. கடந்த 2019 ஆண்டு தமிழில் வெளிவந்த திரைப்படம் காஞ்சனா த்ரீ. பிரபல நடிகர் ராகவா லாரன்ஸ் இந்த படத்தை இயக்கி நடிச்சிருந்தார். இதில் முக்கியமான வேடத்தில் பிரியங்காவும் நடிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. வெள்ளித்திரைக்கு அப்புறம் சின்னத்திரையிலையும் கால் பதிச்சாங்க. முன்னணி டிவி சேனல்களில் ஒன்றான சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் தமிழ் சீரியல் ரோஜா, இதில் ஹீரோயினாக நடிகை பிரியங்கா நல்காரி தான் நடிச்சிட்ருக்காங்க. இந்த சீரியல் மூலமாக பிரியங்காவிற்கான ரசிகர் பட்டாளம் அதிகமாகி இருக்கு. உலகமெங்கும் தற்போது கொரோனா அப்படிங்கிற வைரஸ் தீயாக பரவிட்டுருக்கு. தியேட்டர்கள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கு. திரையுலகில் அனைத்து படங்களோட ஷூட்டிங்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதனால் பல படங்களோட டீம் திட்டமிட்டு வச்சுருந்த தங்களோட ஷூட்டிங் பிளானை மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. கொரோனா பிரச்சனை முடிஞ்சு எப்போ அனைத்து படங்களோட பணிகளும் துவங்க போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது வெள்ளித்திரைக்கு மட்டும் இல்லை, சின்னத்திரைக்கும் பொருந்தும். சீரியல்களோட படப்பிடிப்பும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் நடிகை பிரியங்கா நல்காரி சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய புகைப்படங்களெல்லாம் ஷேர் பண்ணி ரசிகர்கள் கூட நெருக்கமாயிட்டே இருக்காங்க.